ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஷ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா, சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதுக்கு சேப்பங்கிழங்கு முதல்ல எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா அதை தோல் உரித்து பெருசு பெருசாக இருந்ததுன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்னதாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கலாம். இப்போ அதை ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க, பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. இப்போ கடுகு வெடிச்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 2 வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸில். அந்த வெங்காயத்தை இப்போ இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் வதக்கிடுங்க நல்லா. கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதுல நான் வந்து ஒரு 20 பல் பூண்டு வந்து தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க முழுசா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ அந்த பூண்டை இதுல சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் வந்து நான் வந்து 3 தக்காளி மீடியம் சைஸில் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியை வந்து இதில் சேர்த்துடணும். இப்போ எல்லாம் நல்லா தக்காளி வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காய தக்காளியெலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் வேக வச்ச சேப்பங்கிழங்கு வந்து இப்போ இது மாதிரி உரித்து வச்சுருக்கேன், உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருவேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதில் வந்து
ஒரு 3 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. சேர்த்துட்டு நான் வந்து இந்த ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சு புளி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நான் அதை வந்து கரைச்சி இந்த புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணி வந்து இப்போது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு திக்காயிடும். அதனால வந்து புளி தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு அரை கப் வந்து தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து மொத்தத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ இந்த கிழங்குலெல்லாம் நல்லா அந்த குழம்பு வந்து ஊறிடும். நல்லா ஊறி குழம்பு வந்து திக்காக வந்துடும். ஏன்னா சேப்பங்கிழங்கு வந்து குழகுழப்பு தன்மை இருக்குது அதில். அதனால் வந்து எல்லாமே குழம்புலாம் வந்து தண்ணி ஊற்றினாலும் கூட நமக்கு திக்காக வந்துடும். ஜாயின்ட் பெயிண்ட்டுக்கெலாம் இது ரொம்ப நல்லதுங்க. இந்த சேப்பங்கிழங்கு முட்டி வலி இருக்கவங்கெல்லாம் இதை அப்பப்போ செஞ்சு சாப்பிடுங்க. இப்போது இது கலந்தாச்சு. இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை வந்து நல்லா வேக விட்டுடலாம். இங்கே பாருங்கள், குழம்பு எல்லாம் வச்சு மூடி போட்டு வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள் குழம்பு காயெல்லாம் கூட கலர் மாறிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இருந்ததுன்னா உங்ககிட்ட கொஞ்சம் கொத்தமல்லி வந்து மேலே போட்டுக்கோங்க. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், குழம்பு சேப்பங்கிழங்கு கார குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, சேப்பங்கிழங்கு கார குழம்பு ரெடி. நீங்கள் வீட்டில் இந்த குழம்பு வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.